டாபிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான கோவக்காய் புளிக்குழம்பு பத்தி தான் பார்க்க போறோம் கோவக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு மெயினா காய் சாப்பிட்டீங்கன்னா sugar level கண்ட்ரோல்ல இருக்கும் அதிகமா இருக்கிறது கூட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி கோவக்காய் பிரியாணி பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த மாதிரி கோவக்காய் புளிக்குழம்பு வச்சு காட்டியிருக்கேன் அதோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் நம்ம கோவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க 2 டேபிள்ஸ்பூன் ரெண்டுல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான அப்புறம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் சூப்ல தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது ஒரு டிப் தாங்க ஃபாலோ பண்ணுங்க இது வந்து நம்ம கருப்புல வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி லைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மேல எண்ணெய் தெரிக்காது இது நிறைய டைம் என் கையில பட்டிருக்கு எண்ணெய் அதனால நான் சொல்றேன் மாதிரி நமக்கு எண்ணெயில தனியா பொரிஞ்ச அப்புறம் நமக்கு தெரிக்காது நம்ம மேல சின்ன வெங்காயம் நான் மேல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் புளிக்குழம்புக்கு நிறைய வெங்காயம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குற கேப்ல நான் வந்து பூண்டு 5 பல்லு குட்டி குட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துறேன் நீங்க வந்து முழுசாவும் போடலாம் இல்ல எனக்கு பூண்டு பிடிக்காதுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்மளோட ஆப்ஷன் தான் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துடலாம் அப்புறம் வெங்காயத்தோட வெங்காயம் பூண்டோடு நல்லா கலந்து விட்டுருங்க கோவக்காய் புளிக்குழம்பு பெரிய டிஷ்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம நார்மலாக புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லிஸ்னா 1/2 டேபிள்ஸ்பூன் போடுங்க ஸோ இப்போ பொடித்தத்தோட வெங்காய தக்காளி பூண்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்க காய் சேர்த்துடலாம் பொரியலுக்கு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவோம் புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடணும் இந்த சைஸ்லையும் போடலாம் இந்த இந்த மாதிரி சைஸ்லையும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் எல்லாமே ரெண்டு நிமிஷம் நல்லா பொடிங்களோட நல்லா காரம் உள்ள இறங்குற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க சரியா
தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம புளி வரஸ் நம்ம சேர்க்க போறோம் சோ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிருங்க கம்மியா இருந்தா சேர்த்துக்கோங்க நாங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சுங்க இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும் 10 நிமிஷம் அப்புறம் நம்ம புளி கரைச்சல் கொஞ்சம் கரைச்சு வச்சிருக்கோம் எலுமிச்ச பழ அளவு அது அத சேர்த்து அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 2 ல இருந்து 3 நிமிஷம் அதை கொதி விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியதா நீங்க புளி ஊத்துன அப்புறம் தேங்காய் கூட அரைச்சு ஊத்திக்கலாம் நான் தேங்காய்லாம் அனி கரைச்சு ஊத்துல தேங்காய் பாதாம் கேஷ்யூ நட் இதெல்லாம் ஒண்ணா அரைக்க கூடாது தேங்காய் தனியா அரைச்சு போடலாம் இல்ல பாதாம் தனியா அரைச்சு ஊத்தலாம் அப்புறம் கேஷ்யூ நட் தனியா அரைச்சு ஊத்தலாம் தேங்காய் இல்லாத பட்சத்துக்கு இத சேர்த்துக்கலாம் ब्राउन नट சேர்த்துக்கலாம் ब्राउन नट ஓட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் நான் எனக்கு எதுவுமே நான் சேர்க்கவே இல்ல சிம்பிளா தான் நான் செய்றேன் ரொம்ப நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இந்த தேங்காயோ இல்ல எலக்கடலையோ அரைச்சு செஞ்சு காமிக்கிறேன் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம் வேகட்டும் அது லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம நம்மளோட ஓவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம புளி கரைச்சு ஊத்தணும்னு சொல்லிருந்தோம் அதை ஊத்திடலாம் அவசியம் இல்லை கொதி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம்